ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு குயிக்கான ஒரு சண்டே வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. காலையில் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 6:30 6:50 வந்து நாங்கள் பழனி ரீச் ஆகிட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15 நாளைக்கு ஆகிற மாதிரி ஒரு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிடலாம். லாஸ்ட் வீக் வந்து வர முடியல. அப்போ வந்து அந்த வெஜிடபிள் இல்லாத வாரத்தை அடடா சமாளிக்கவே முடியாது. பாப்பாவுக்கு டிஃபன் கொடுக்கணும், நம்ம சாப்பிடணும், சாயங்காலம் பாப்பா வந்து ஏதாவது செய்து கொடுக்கணும். நம்ம லோக்கலுக்குள்ளே வந்து நினச்சதையும் டக்குன்னு போய் வாங்குற மாதிரி கடைகளில் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சிட்டோம் அப்படின்னா, ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பாப்பா அங்கே எது கேட்டாலும் செஞ்சு கொடுக்கலாம். டிஃபன் பாக்ஸுக்கு கம்பல்சரி 1-2 வெஜிடபிள் கம்பல்சரி கொடுத்து விடணும். ஒன்று பொரியல் இல்லாட்டி சாதத்தோட ஏதாவது சாம்பார் குழம்பு அந்த மாதிரி ஏதாவது வச்சு கொடுக்கணும். நம்மளுக்கு வேலை செய்யும் போது வந்து அது இல்லையே இது இல்லையே அப்படின்னு கைக்கிட்ட ஓடவே ஓடாது. நாங்கள் ஒரு 6:35 40 வந்து 6:30 வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம் பழனி. பாருங்கள் மார்க்கெட், பழனி மார்க்கெட் பிடித்தா செம்ம ரஷ்ஷாக இருந்தது அன்னாரத்துக்கே. ஏன்னா நாங்கள் வந்தது சண்டே வந்தோம் இல்லையா, 6 மணிக்கு தான் இவங்க வந்து வெஜிடபிள்ஸ் வந்து போடவே அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து யாரும் வியாபாரம் பண்ணக்கூடாது, 6 மணிலிருந்து சேல் பண்ணுவாங்க. 8:30 வந்து எல்லாமே முடிஞ்சிடும். ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாம் வாங்கினது போக கடைசியில் உருளைக்கிழங்கு, கேரட் பீன்ஸு, முட்டைக்கோஸ் எல்லாமே வாங்கியாச்சு. வாங்கிட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இன்றைக்கி சரியான வேலை. இன்றைக்கி காலையில் என்னோடய ஒர்க்கு 4:30 நைட்டு 9:30 வரைக்கும் கரெக்டாக இருந்தது. பட் நைட் 9:30 வரைக்கும் விலாக் எடுக்கல. வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கினதுக்கப்புறமா வீட்டில் கொண்டு போய் அத்தமாட்டை கொடுத்தேன். அவங்க வாஷ் பண்ணி எடுத்து தான் வைப்பாங்க. நான் அப்படியே வச்சா கூட அவங்க கம்பல்சரி மிளகாயிலிருந்து அந்த காம்பு முதல் கொண்டு கிள்ளிட்டு கவர் பண்ணி எடுத்து வைப்பாங்க. வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு கிளம்பிடலாம். ஏன்னா இன்றைக்கி ஒர்க் இருக்குது. பாபாவுக்கு வந்து சண்டே இன்றைக்கி ஒர்க்குக்கு வர சொல்லிட்டாங்க. அதனால் அவருக்கு 10:00 அவர் ஒர்க்குக்கு போய் ஆகணும். 8 மணிக்கு நாங்கள் ரீச் ஆனால் தான் இன்னும் வேலை இருக்குது. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்து 10:30 வந்து மில்லுக்கு போக முடியும். அதனால் அவரோட டைம்குள்ளேயும் என்னை வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு சந்தைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா ஒர்க்கையும் முடிக்க வச்சுட்டு அப்புறம் அவர் கிளம்புனார். உண்மையாலே ரொம்ப ரொம்ப அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். பாருங்கள், வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததையுமே அத்தம்மா காய்கறிகள்லாம் பிரித்து எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி பிரித்து கழுவி எடுத்து வச்சது அவங்களுக்கு பிடிக்கும். பச்சை மிளகாயில் இருக்க காம்பு முதல் கொண்டு கிள்ளிட்டு அதை நல்லா பளிச்சுன்னு ரெடி பண்ணி கவர் பண்ணி எடுத்து வச்சுருவாங்க. ஆல்ரெடி நான் வந்து ஜிப்லாக் கவர்ஸ் வாங்கியிருந்தேன், ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதனால் அதை நாங்கள் டிஸ்போஸ் பண்ணிட்டோம். இனி ஒரு தடவை வாங்கும்போது தான் வந்து நான் உங்களுக்கு என்ன வாங்குறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். என்ன மாதிரி கவர்ஸ், எந்த மாதிரி ஜிப்லாக் கவர் வாங்குறேன் அப்படின்னு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், ஃப்ரூட்ஸும் பாவா வாங்கி கொடுத்துட்டாங்க. ஏன்னா வெயிட் லாஸ் போயிட்டுருக்கு, ரைஸ் அதிகமாக எடுத்துக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். பாப்பாவங்களுக்கு வந்து ப்ரெட்டு பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக போச்சு. அத்தம்மா ப்ரெட்டு கேட்டிருந்தாங்கன்னு வாங்கிட்டு வந்திருந்தேன். பாப்பாவங்களுக்கு டோஸ்ட் பண்ணி கொடுப்பேன். அப்புறம் அவங்க வந்து சரி அம்மா ஜாம் போட்டுத்தாங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு இன்றைக்கி ஆற்றுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி ஆற்றுக்கு வந்து செம்ம ஜாலி. ஏன் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. நம்மளுக்கு துவைக்கிறதுக்கு கல்லும் நிறையா இருந்தது. இது பாபா வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெள்ளா வைக்கிறதுக்கு துணிகளாக கொடுக்குறோம் இல்லையா, டோபி அண்ணா கிட்ட, அவங்க இந்த மாதிரி தான் வந்து இந்த பாறையிலேயே கொஞ்சம் ஷேப் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே அவங்களுக்கு தேவையான அந்த கஞ்சி இதெல்லாம் போட்டு அது நல்லா ஒயிட் வர்ற மாதிரி என்னமோ மிக்சிங் பண்ணுறாங்க. அந்த மிக்சிங் பற்றி தெரியல. அதில் போட்டு அதை நல்லா சோக் பண்ணி எடுத்து வைப்பாங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே கொஞ்சம் மேட்டில் வந்து கஞ்சி காய்ச்சுவாங்க. ஜவ்வரிசி மாவு போட்டு கஞ்சி காய வச்சு தண்ணி கலக்கி நல்லா முறு முறுன்னு அதில் நனைச்சி எடுத்து காய போட்டு அயன் பண்ணி எடுத்து கொடுப்பாங்க. அவங்களோட செலவை அவங்களோட அயனிங் வந்து நம்மளுக்கு எங்கே கொடுத்தாலுமே கொண்டு வர முடியாது. பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா அந்த கஞ்சியெல்லாம் ரெடி பண்ணி இதில் வந்து அந்த அக்கா வந்து துவைச்சி அலாசி கொடுக்குறாங்க. இவர் அதை எடுத்து இந்த தண்ணியில் வந்து சோக் பண்ணி வைக்கிறாரு. நல்லா சோக் பண்ணி வச்சதுக்கப்புறமா இன்றைக்கி கொஞ்சம் ஒரு 10 மணி வரைக்குமே வெயில் கம்மியாக தான் இருந்தது. 11:12 மேலே வெயில் நல்லா இருந்தது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 1/2 நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து அங்கே மேட்டில் வந்து பாறை இருக்குது, அவங்க காயை போட்டு எடுத்து அயன் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி வந்து இது பாவா கவர் பண்ணார். உண்மையாகவே வந்து அவங்கக்கிட்ட கொடுத்து தேய்ச்சி அயன் பண்ணி போட்டாலே அது தனி லுக்கு தான். ஒயிட்டு மற்றபடி இந்த சாரீஸ் எல்லாம் நானும் கொடுத்துருவேன். சூப்பராக அயன் பண்ணி துவைச்சி கொடுத்துருவாங்க. இந்த அண்ணாக்கிட்ட தரமாட்டோம், இன்னொரு அண்ணா இருக்கார் அவள்கிட்ட தந்துடுவோம். பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. சண்டேனாலே வந்து அதுவும் நாங்கள் கிளம்புற டைமுக்கு தான் வந்து குழந்தைகளோட நிறைய பேர் வந்தாங்க. நான் தான் கொஞ்சம் முன்னாடி இன்றைக்கி வந்துட்டேன். ஏன்னா இன்னைக்கு பாபாவுக்கு வேலை இருந்தங்காட்டி இல்லாட்டி நானும் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக வந்து குட்டீஸோடு கூட்டிகிட்டு வந்துருந்துருப்பேன். அவங்களும் ஜாலியாக கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்திருப்பாங்க. தண்ணி இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஏன்னா நான் 1 வீக்காக வந்து எனக்கு சரியான ஒர்க்கு, ஸ்டிச்சிங் ஒர்க்கு நிறையா இருந்தங்காட்டி என்னை வந்து கூட்டிகிட்டு வரக்கும் ஆள் இல்லை.
அதே மாதிரி வந்து தைக்கிறக்கும் நிறையா ஒர்க் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது அந்த தரப்பாலத்துக்கு மேலே தண்ணி போயிட்டு இருந்தது. இன்றைக்கி இந்த வீடியோ இவ்வளோதான். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து இதை விட ரொம்ப ஜாஸ்தியான ஒர்க்கு, ஏன்னா கடைக்கு போகணும். கடையிலேருந்து இன்றைக்கி ஒரு 7 மணி வரைக்கும் ஸ்டிச்சிங் போயிட்டு இருந்தது. 7 மணிக்கு ஸ்டிச்சிங் முடிச்சுட்டு பாப்பா அவங்களுக்கு நைட்டு சமைச்சு கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சு படுத்துக்க வச்சுட்டு இந்த எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் பார்த்து வச்சு போட்டு நான் இன்னைக்கு தூங்குறக்கே 10-11 மணி ஆயிடுச்சு. பாபா அவங்க ஷிஃப்ட் முடிஞ்சு 8 மணிக்கு மேலே தான் வந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கும் எல்லாம் சமைச்சு அதை சாப்பிட்றதுக்கு எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இன்னைக்கு டே வந்து கடகடன்னு ரொம்ப குயிக்காக முடிஞ்சிச்சு. வீடியோ அதே மாதிரி ரொம்ப குயிக்காக 5 நிமிஷத்தில் வீடியோ முடிஞ்சிருச்சு. சாரி, நான் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, பாய் பாய்.